ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உங்களுடைய ஆதரவு என்னுடைய சேனலுக்கு தொடர்ந்து கொடுத்து கொண்டு இருக்கிறேன். நன்றி ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்குமே இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோடு தான் வந்திருக்கேங்க. ஒரு ப்ளவுஸ், கிராஸ் கட் ப்ளவுஸ் வந்து 4 அளவு வச்சு எப்படி தைக்கலான்ற வீடியோ தான் போட போகிறேன். ஆல்ரெடி நான் ஏற்கனவே போன நெக்ஸ்ட் வீடியோவில் 4 அளவு வைத்து எப்படி ஒரு ப்ளவுஸ் வந்து கட் பண்ணுறதுன்னு போட்டிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க்குமே இந்த வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த வீடியோவையும் ஒரு முறை பாருங்கள், எப்படி அளவெடுத்து ப்ளவுஸ் கட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெளிவாக புரியும். இப்போ வாங்க இந்த வீடியோவுக்கு போயிடலாம். இப்போ வந்து கட் பண்ணி வச்ச ப்ளவுஸை வந்து எடுத்து பார்க்கலாம். இது எக்ஸ்ட்ரா பீஸ் எடுத்து வச்சாச்சிங்க, பட்டி, ஸ்லீவு. இப்போ வந்து முன் பீஸுங்க, இதையும் எடுத்துக்கலாம். இப்போ அடுத்ததாக வந்து பேக்கு. இந்த பேக்கை வந்து மடிக்க விட்டதோட மடித்து தைக்கலாங்க. இப்போ வந்து ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு நல்லா நெகத்தை வச்சு இந்த மாதிரி கீனிடுங்க. இப்போ அந்த அர்காத் போட்டிருப்போம் மடிக்க விட்ட அளவுக்கு, அந்த அளவுக்கு நல்லா மடித்து ஒரு தையல் போட்டுடலாம். இப்போ எடுத்து ரெண்டுத்தையும் ஒன்றா மடிச்சிக்கலாங்க. மடிச்சிட்டு அளவு வந்து 32 இருந்துச்சு இடுப்பு, இப்போ அதை வச்சு பார்க்கலாம். 32ல 8 வச்சுக்கோங்க. 8.5 வச்சு ஒரு மார்க் பண்ணிவிடுங்க. 1/2 இன்ச் வந்து டாட்டுக்கு. இப்போ வந்து இந்த மாதிரி அதையும் 2 மடித்து கீனி மார்க் பண்ணிக்கலாம். இதுதான் டாட் பிடிக்கிற மார்க்குங்க. இப்போ ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு டாட் பிடிச்சிக்கலாம். இப்போ வந்து பேக் ரெடி ஆகிடுச்சிங்க. அடுத்தது ஃப்ரண்ட்டு எடுத்து பார்க்கலாம். இப்போ ஃப்ரண்ட்டுக்கு வந்து விட்டுருக்கேன் பாருங்கள், தைக்கிறதுக்கு எந்த அளவுக்கு விட்டுனா அதை 2 மடிச்சிக்கலாம். இப்போ வந்து 1.5 இன்ச் அகலம் வச்சுட்டு உயரம் வந்து 3 இன்ச் வச்சுட்டு ஒரு டாட் பிடிச்சிடலாங்க. 2 தையல் போட்டு இதே மாதிரி 2 பீஸையும் தைச்சி எடுத்துருவோம். இப்போ வந்து சைடு டாட் பிடிக்கணுங்க. இப்போ கஜாக சைடு அதுவும் ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு எடுத்து அப்படியே ஷார்ப்பாக ஒரு 3 இன்ச் அளவுக்கு பிடிச்சி வச்சு, இப்போ பாருங்கள் இப்படி இழுத்த உடனே கரெக்டாக அந்த ஷேப் வருது பாருங்கள். அப்படியே பிடிச்சிக்கோங்க, அதை மட்டும் சென்டர் பண்ணிக்கோங்க அமுக்கோல் சைடு. இப்போ அதே மாதிரி ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு பிடிச்சி எடுத்துடலாம். 2 தையல் போட்டு எடுத்தாச்சிங்க. இப்போ பாருங்கள் எப்படி ஷேப் கரெக்டாக உட்காருது. இப்போ அடுத்ததாக வந்து பட்டிங்க. அதுலேயே துணி வந்து உள்பட்டி எடுத்திருக்கேன், அதையும் கட் பண்ணி கரெக்டாக அதே அளவுக்கு எடுத்தாச்சு. இப்போ ஃப்ரண்ட்டில் வந்து உள்பக்கம் ஒரு பீஸு, மேல் பக்கம் ஒரு பீஸ் வச்சு அந்த முக்கோண சைட்லேருந்து கிராஸாக அப்படியே கட் பண்ணி லைன் பண்ணிக்கலாம். இப்போ அதே மாதிரி தையல் போட்டுவிடு, கீழே வந்து அந்த டாட்டை வந்து மடிச்சுக்கோங்க. மடித்து அது மேலே வச்சு பிசுர் இல்லாமல் தைக்கிறது தாங்க இந்த மெத்தடு. இப்போ எடுத்து பாருங்கள், பார்த்துட்டு அது மேலே ஒரு படிமண தையல் போட்டுடலாம். ஓகே, இப்போ இதே மாதிரி 2 பட்டி ரெடி ஆகிடுதுங்க. இப்போ ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கலாம். ஷோல்டரில் வந்து 2 தையல் போட்டு தாக்கா போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ வந்து ஆம்கோல் சைடு கரெக்டாக இருக்கா அப் அண்ட் டவுன் இருக்கான்றதை பார்க்கலாம். பட்டி மடித்து தைக்கிறதுக்கு எப்படி மார்க் பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த மாதிரி கீனிட்டு தையல் போட்டுக்கோங்க. உங்களுக்கு டவுட்டுனாலுமே நான் வந்து அளவு எடுத்தும் காட்டுறேங்க. கீழே வந்து உயரம் வந்து 3, பட்டிக்கிட்ட வந்து 3.5. இதுவே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இருந்தாலும் உங்களுக்கு ஒரு முறை நான் வந்து அப்படியும் காட்டுருக்கேன், 2 மெத்தட் இதில். இதுக்கு 1/2 இன்ச் நல்லா கீனி விட்டுட்டு அதை அப்படியே மடிச்சுக்கோங்க. மடித்து தையல் போட்டுருங்க. இப்போ மறுபடியும் பாருங்கள், அந்த மார்க் பண்ணியிருப்போம், அந்த மார்க் வந்து கரெக்டாக இருக்கா ஃப்ரெண்ட்டுக்குன்னு பார்த்துக்கோங்க. இப்போ வந்து ஃப்ரெண்ட்டுக்கு வந்து கொக்கிப்பட்டி ஐப்பட்டி வைக்கணும், கரெக்டாக இருக்கான்னு அளவு எடுத்துப்போங்க. இப்போ வந்து எக்ஸ்ட்ரா பீஸில் வந்து நெக்கு கட் பண்ணியிருப்போம், அதில் வந்து பட்டன் பட்டி காஜா பட்டிக்கு பீஸை எடுத்து 2 கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ வந்து பாருங்கள், முன்பக்கம் வச்சு மேல் பக்கம்தாங்க, வெளிப்பக்கமே வச்சு தைச்சா இதுக்கு வந்து கொக்கிப்பட்டி. இப்போ படிமண தையல், இப்போ ஒரு 1/4 இன்ச் மடித்து தையல் போட்டுடலாம். உள்பக்கம் வச்சு திருப்புனா ஐப்பட்டிங்க, இது வந்து வெளிப்பக்கம் வச்சு திருப்பியிருக்கோம். இப்போ உள்பக்கம் வச்சு பீஸ் எடுக்கிறோம், இது வந்து ஐப்பட்டி. நல்லா கவனமாக இதில் மட்டும் புரிஞ்சுக்கோங்க. இப்போ அந்த 1/4 இன்ச் மடிச்சுட்டு ஒரு 1/2 இன்ச் அதிகமாக கொஞ்சம் மடிங்க, பட்டையாக நல்லாயிருக்கும். இப்போ வந்து இதையுமே அடித்து திருப்பிடுவோம். இப்போ இதில் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு தையல் போட்டுக்கலாம். இப்போ வச்சு பாருங்கள், கரெக்டாக இருக்கா? கரெக்டாக இருக்குங்க, லைட்டாக இருக்குது. அப் அண்ட் டவுன் அதை மட்டும் தட்டிடுவோம். இந்த மாதிரி தட்டிட்டு மறுபடியும் ஒரு முறை வச்சு பார்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து இடுப்பு பிடிக்கணுங்க. ஐப்பட்டியை விட்டுட்டு கொக்கிப்பட்டியிலேருந்து அளவு வைக்கலாம். 8 வச்சுருக்கேன். இப்போ இந்த அளவும் அந்த அளவும் வச்சு ஆம்கோல் அப் அண்ட் டவுன் எவ்வளோ இருக்குது, கரெக்டாக இருக்கா அப்படின்றத ஒரு மெஷர்மெண்ட் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ லைட்டாக இருக்குது, அதை மட்டும் தட்டிடுவோம். இப்போ 2 பக்கமும் கரெக்ட் பண்ணியாச்சுங்க. எடுத்து வச்சுட்டு இப்போது நெக் பீஸுக்கு கிராஸ் கட்டிங் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அப்போ இந்த மாதிரி ஒரு 1 இன்ச் அளவுக்கு வச்சு கிராஸ் கட்ல கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி குறுக்கில் வச்சு ஒரு தையல் போட்டு எல்லாமே ஜாயின் பண்ணி எடுத்துடலாங்க. நெக்கு பீஸு இப்போ ரெடி ஆகிடுச்சிங்க. இப்போ பீஸ் வந்து மேல் பக்கம் வச்சு ஒரு 1/2 இன்ச் விட்டுட்டு இப்போ வந்து இழுக்காமல் தைக்கணுங்க. இது வந்து மடித்து தையல் போடுறதுனால மேல் பீஸ் வந்து உங்களுக்கு லைட்டாக லூஸு விடணும், கீழ் பீஸ் கரெக்டாக போகணுங்க. அந்த வளைவுக்கிட்டலாம் நல்லா கையை வச்சு ரவுண்டு பண்ணிக்கோங்க.
இப்போ வந்து இதை ஆஃப் இஞ்சி விட்டுட்டு கட் பண்ணிவிட்டு அர்காத் போட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து இந்த வளைவு வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ ஒரு மடித்து தையல் போட்டுடலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு மடித்து தையல் போடுங்க, அந்த பிசுறு இல்லாமல். இன்னும் எக்ஸ்ட்ரா துணி இருந்துச்சுன்னா லைட்டாக தட்டிக்கலாம் இந்த மாதிரி. இப்போ இதையும் மடித்து ஒரு தையல் போட்டுடலாங்க. இந்த மாதிரி தைக்கினா கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும். இப்போ வந்து ஒரு தாக்கா போட்டு எடுத்துகிட்டு இன்னும் ஒரு தையல் போட்டு ரெண்டு தையல் போட்டு எடுத்துடலாங்க நெக்குக்கு. இப்போ வந்து ஸ்லீவ் ஒரு கால் இஞ்சி அளவுக்கு அதை நல்லா மடித்து தையல் விட்டுடலாம். இப்போ வந்து அளவு பாருங்கள், ஆறு தான் வந்து உயரம். அரைஞ்சி சேர்த்து ஆறரை வச்சுருக்கேன், கரெக்டாக தான் இருக்குது. இப்போ இது அந்த விட்டதோட நல்லா மடித்து கீணிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு கரெக்டாக வரலைன்னா நீங்கள் ஒரு பெரிய தையல் ஒன்று போட்டுக்கோங்க. இப்போ இது ரெண்டுத்தையும் கட் பண்ணியாச்சு. இப்போ மடித்து கை அளவு கரெக்டாக இருக்கா உயரம்னு பாருங்கள், கரெக்டாக இருக்குது. இப்போ அளவு வந்து ஆறு இருந்துச்சுங்க, இப்போ ஆறு வச்சுருக்கேன். இப்போ வந்து அந்த அர்காத் கொடுத்துருப்போம் பாருங்கள் கைக்கு. இந்த குடஞ்ச பக்கத்தை வந்து முன்பக்கம் வச்சுக்கோங்க, அந்த குடையாத பக்கம் வந்து பேக் சைடு வரும். ஷோல்டர்லேருந்து அந்த சென்டரில் வந்து வச்சு பாருங்கள். அந்த அர்காத் பண்ணதுலேருந்து லைட்டாக அப்படியே ப்ளவுஸை வந்து தைக்கிற மாதிரி அளவு வச்சுட்டு வாங்க, கரெக்டாக இருக்குது. இப்போ அப்படியே பிடிச்சி தையல் போட்டுடலாம். அப்போ அந்த அர்காத் வந்து லைட்டாக பாருங்கள் ஷோல்டரில் வந்து கரெக்டாக உட்காந்துரும். இப்போ இதை தச்சு எடுத்துகிட்டு ரெண்டு தையல் போட்டு எடுத்துக்கலாம். இதே மாதிரி ரெண்டு கையுமே தையல் போட்டு எடுத்தாச்சுங்க. இப்போ அளவு வச்ச இடத்துல வச்சு இப்போ ஜாயின் பண்ணுற பாருங்கள், அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வந்து வச்சு ஜாயின் பண்ணிடணும். இப்போ அளவு வளர்ந்து காட்டுறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள் கரெக்டாக இருக்கான்னு. 32 அளவு பாருங்கள், கரெக்டாக 32. அந்த காஜா பட்டி வந்து சேர்க்கக்கூடாது. இப்போ உயரம் பாருங்கள், 14 சொல்லியிருந்தேன். இப்போ அதே மாதிரி கரெக்டாக 14 இருக்குது. கை வந்து நீளம் வந்து 6, லூஸும் வந்து 6 பாருங்கள். இப்போ ப்ளவுஸ் வந்து கரெக்டாக எப்படி மெஷர்மெண்ட்டு நான் எடுத்த அளவுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் பாருங்கள். உங்களுக்கும் இந்த மாதிரி அளவு எடுத்து ப்ளவுஸ் தைக்கணுமா கட் பண்ணணுமா என்னோடய வீடியோவை பார்த்துக்கிட்டே இருங்க. கண்டிப்பாக நீங்களும் பெரிய டெய்லர் ஆகிறதுக்கு வாய்ப்பு ரொம்பவே அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவை பிடிச்சிருந்தால் மட்டுமே ஷேர் பண்ணி லைக் கொடுங்க, பிடிக்கலைன்னா டிஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆள் கொடுங்க. அப்போ தான் நான் போடுற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களையும் வந்து சேரும் ஃப்ரெண்ட்ஸ். பை பை.